ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்க பொன்னிய சக்தியை மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இங்க சுந்தரமே வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ஃபிளட் பண்ணிட்டு பேசிட்டு போறதை இங்க பொன்னியுமே கவனிச்சிடறாங்க. அந்த விஷயத்த கவனிச்சுட்டு அவங்களுமே வந்து இந்த பக்கம் யதார்த்தமா வந்து சக்தியை பாக்குற நேரத்துல அப்ப கரெக்டா சுந்தரமே வந்து பொன்னியை பாத்துறாங்க. அவங்களுமே ஒருவேளை பொன்னி இந்த விஷயத்தை பத்தி யார்ட்டையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட்டுருக்காங்க. பட் ஆனா பொன்னி அதை பத்தி யார்ட்டையுமே சொல்லாம அவங்களுமே எப்பவும் போல இந்த பக்கம் சக்தி கூட ஜாலியா பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் சுந்தருக்குமே இன்னுமே ரொம்ப டவுட்டா இருக்கு. அதனால இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இந்த பக்கம் வந்து பொன்னியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பட் ஆனா பொன்னி தனியாவே இல்லாம ரொம்ப பிஸியாவும் அங்க ஜெயக்கட்டையும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவரால் பொன்னியை மீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் எப்பவும் போல அடுத்த நாள் காலையில எல்லாருமே எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக சக்தியும் அதே நேரம் பிரீத்தியும் வந்து ஒன்னா கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த பக்கம் பொன்னியுமே இருந்துகிட்டு, சக்தி இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வாங்க, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்து மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரணும், உங்களுக்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலா சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்டமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்க கேட்க இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. ஆனா இங்க சக்தியுமே இருந்துகிட்டு, எதுக்காக பொன்னி ஸ்பெஷல் எனக்காக சமைக்கிறேன், நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருந்த சந்திரசேகருமே இருந்துகிட்டு, ஏன்டா பொன்னி உனக்காக பாசமா சமைச்சு வைக்கிறேன்ற, நீ வரமாட்டேன்ற, ஒழுங்கா வந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோம்னா சக்தியுமே சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்துடும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஆனா இந்த பக்கம் பிரீத்தியுமே அப்பவுமே கிளம்பும் போது இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து பயங்கரமா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பொண்ணியுமே இருந்துகிட்டு அவங்கள பார்த்து ஒரு நக்கலான பார்வை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து பிரீத்திக்குமே லைட்டா மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்மளை பத்தியான உண்மையை இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி சக்தியுமே ரொம்ப வேலை பிஸியில இந்த பக்கம் பிரீத்தி கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம ரொம்பவே சைலண்டா அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரீத்தியோட மனசுல ஒருவேளை இந்த மாதிரி வந்து பொண்ணி சொன்னதுனாலதான் சக்தி நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன்றானோ, பேசாம இந்த விஷயத்தை பத்தி அவங்ககிட்ட பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ஆபீஸ்ல இருக்கும்போது சக்தி கூட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சக்தியுமே ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்டுமே அப்பப்போ வந்து இங்க சக்தி கூட பேசிட்டு இருக்கிறதுனால அங்க பிரீத்தியால எதுவுமே பண்ண முடியல. அதே நேரத்துல வீட்டுல இந்த பக்கம் வந்து இன்னும் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, இன்னுமே வந்து அவங்க வரல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியுமே, சரி நான் பேசாம ஆஃபீஸ் போய் சாப்பாடு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து அவங்களுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் அங்க வந்த சந்திரசேகர்ட்டுமே வந்து, மாமா இந்த மாதிரி வந்து சக்தி இன்னும் ஆஃபீஸ்ல இருந்து வரல, அதனால அவங்களுக்காக நான் இந்த மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு நான் உங்களுக்கு ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் சுந்தரமே இருந்துகிட்டு இந்த பக்கம் ஜெயாவோட ஸ்டுடியோக்கு கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இதை கவனிச்ச ஜெயாவுமே இருந்துகிட்டு, மாப்பிள்ள நீங்க இந்த மாதிரி ஸ்டுடியோ தானே போறீங்க, போறப்போ பொண்ணியை மட்டும் இந்த மாதிரி சக்தியோட ஆஃபீஸ்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் சுந்தரமே வந்து, கண்டிப்பா பொண்ணி கிட்ட இப்ப நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு சரியான டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே, சரி அதான் நான் கொண்டு போய் விட்டுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணி அங்கிருந்து ஏத்திட்டு டேரக்டா சக்தியோட ஆஃபீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில இந்த பக்கம் வந்து பொண்ணு கிட்ட, இங்க பாரு பொண்ணு நேத்து நீ என்ன மார்க்கெட்ல பார்த்தேன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த விஷயத்தை பத்தி வீட்டுல யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் பொண்ணியுமே அந்த விஷயத்தை ரொம்ப யதார்த்தமா நினைச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் சுந்தர் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம், நீங்க அப்ப ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க அதனாலதான் அந்த விஷயத்த வீட்டுல சொல்ல வேணாம்னு சொல்லி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உன்னே இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் சுந்தரமே இருந்துகிட்டு, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நீ தேவையில்லாம இந்த விஷயத்த பவானிக்கிட்டயோ இல்ல வீட்டுல இருக்க யார்ட்டே சொன்னா எனக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னே இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு, அப்ப இனிமேல் உங்க பேர் கெடாம இருக்கணும் அப்படின்னா இதுமே இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. சொல்லப்போனா பொண்ணு இப்படி ஒரு வார்னிங் உங்களுக்கு கொடுத்த உடனே இங்க சுந்தருக்குமே பயங்கரமா கோபம் வருது. எப்பவுமே பயந்து பயந்து நடங்குற பொண்ணு எவ்வளவு தைரியமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொண்ணியை பார்த்து பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல பொண்ணியுமே இருந்துகிட்டு, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தர்ட்டுமே கேட்கிறாங்க. அப்ப சுந்தருமே இருந்துகிட்டு எதுவுமே பேசாம சைலண்டா தலையை மட்டும் ஆட்டிட்டு, சரி இப்போதைக்கு நம்ம தப்பிச்சாதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரியான சமயம் வர்றப்ப பொண்ணியை வச்சு பழி வாங்கிடலாம் அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணியுமே கொண்டு போய் ஆஃபீஸ்ல விட்டுறாரு. விட்டுட்டு சுந்தரமே வந்து அங்க காரை தனியா பார்க் பண்ணிட்டு, சரி இந்த ஆபீஸ்ல பொண்ணு என்னதான் பண்றா அப்படிங்கறத நம்ம கவனிப்போம்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் ஆபீஸ்ல எப்பவும் போல இங்க ஆபீஸ சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஃபிளட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு எப்பவும் போல அங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பொண்ணியுமே வந்து சக்தியோட கேபின் போயிட்டு, சக்தி உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் சக்தியுமே பொண்ணியை பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியத்தோட, என்ன பொண்ணு எனக்காக இங்க கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு நாள் தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல எதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, இல்ல சக்தி உங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன், அப்ப கண்டிப்பா நீங்க இதை சாப்பிட்டாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு எங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே இருந்துகிட்டு, சரி மச்சான் நீ சாப்பிடு, அப்புறம் நம்ம டீல் பண்ணலாம், சொல்லப்போனா வந்து இப்ப தங்கச்சி வந்திருக்காங்க அவங்க கிட்ட நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட முதல்ல அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சக்தி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைமே கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் எங்க சக்தியோட கேபினுக்கு இப்பதான் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது இங்க பொண்ணு இருக்கிறத பார்த்தோன்னே இங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து சக்தியுமே இருந்துகிட்டு, சரி பொண்ணு நீங்க எடுத்து வைங்க, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, லைட்டா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு, சரி சக்தி கொஞ்சம் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சூடா செஞ்சு வச்சிருக்கேன்,
சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்றாங்க. இங்க எப்பவும் போல சக்தியுமே இங்க பொண்ணு கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுட்டு அவங்களுமே அங்க ஆபீஸ்ல இருந்து கரெக்டா வெளியில போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. சே, இந்த பொண்ணு சக்தியும் கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா இந்த ஊருக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் இந்த பொண்ணு பண்ண வேலைதான். ஏதோ வந்து வசியம் பண்ணி இந்த பக்கம் வந்து சக்தியை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதே வேலையை வச்சுட்டு இருக்கா. இதை விட முக்கியமா நம்மளுக்கு எதிரான வேலைகள் ஏதோ சக்தி கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொண்ணியை பத்தி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சக்தியுமே அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க பொண்ணி மட்டும் சக்தியோட கேபின்ல இருக்கும்போது டைரக்டா அந்த கேபினுக்குள்ள வந்த பிரீத்தியுமே இருந்துகிட்டு என்ன பொண்ணி ரொம்ப சந்தோஷமா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலோட பொண்ணி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணியுமே இருந்துகிட்டு ஆமா என்னோட கணவருக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு இல்ல உங்க பிரச்சனை வந்து எனக்கு என்னன்னு தெரியும், என் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அந்த புரோக்கருக்கு பணம் கொடுத்து என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் எதை பத்தியுமே யோசிக்காம பொண்ணியுமே இருந்துகிட்டு ஆமா உங்களோட எண்ணம் பயங்கர தப்பா இருக்கு, சொல்லப்போனா என்னோட கணவரை இன்னுமே நீங்க அடையணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பான விஷயம், சொல்லப்போனா அவர் என்ன கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்ப அவர் என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு, அவர் என்னோட கணவர், நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா அவரை என்ன வெளியில துரத்திட்டு நீங்க அவரை அடையறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு ஆஹா அப்ப நீங்க ரொம்ப நல்லவங்க போல இருக்கு, நீங்க பண்ண தப்ப பத்திலாம் நான் சக்தி கிட்ட பேசினேன் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா, அவ்வளவுதான் சக்தி அடுத்த செகண்டே உங்களை கழுத படிச்சு வெளியில தள்ளிடுவான், சொல்லப்போனா எனக்கும் சக்திக்கும் நடக்க வேண்டியிருந்த கல்யாணத்துல நீங்க ஒரு பயங்கரமான சதியை பண்ணி எங்களையும் பிரிச்சு இப்ப நீங்க சக்தியை கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க அவ்வளவு நல்லவங்களா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே இந்த பக்கம் வந்து பொண்ணியை பார்த்து ஒரு வித்தியாசமான விஷயத்த பத்தி பேசுறாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு அப்ப இவங்க வேற ஏதோ விஷயத்த நினைச்சு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் என் மேல இவ்வளவு கோவப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரீத்தியை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க பொண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா கண்டிப்பா சக்தியை நான் அடைஞ்சே தருவேன், அதுக்காக உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதா என்னோட முத வேலை, அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சா இல்ல யார் நினைச்சாலும் என்ன ஜெயாவோட வீட்டுல இருந்து அனுப்ப முடியாது, சொல்லப்போனா ஜெயா மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன், அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அதை விட முக்கியம் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா எப்படியாவது சக்தியை கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பா அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா வந்து வஞ்சத்தன்மையோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் வந்து பொண்ணுக்குமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது, உண்மையிலுமே பிரீத்தி நீங்க பண்றது ரொம்ப தப்பு, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து சக்தியுமே கேட்டுறாரு. அப்ப இங்க டைரக்டா இங்க சக்தியும் உள்ள வந்துட்டு என்ன பிரீத்தி அப்போ பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க பிரீத்தியுமே இருந்துகிட்டு டக்குன்னு ஷாக் ஆயிட்டு இல்ல சக்தி நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டப்படுறாங்க. அதே நேரத்துல இங்க சக்தியுமே இருந்துகிட்டு இது வரைக்கும் நான் உன்ன இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உன் மேல விருப்பமா இருந்தேன், ஆனா பொண்ணியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை பத்தி யோசிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி பொய் சொல்லாத சக்தி, சொல்லப்போனா இனிமே நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் இனிமே நீ பொண்ணு கூட ஒரு உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீ வாழாம இருக்க, அது மட்டும் இந்த ஊருக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொன்னே இந்த பக்கம் சக்தியுமே இருந்துட்டு அவளைதான் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் பொண்ணு கூட எப்பவும் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்களை நான் இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பொண்ணியுமே வந்து அப்ப சக்திக்கு நம்ம மேல விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க அந்த உண்மையை ஒத்துக்க முடியாம பிரீத்தியுமே இருந்துகிட்டு இப்படிலாம் நீ நடிக்காத சக்தி, கண்டிப்பா உன்ன அவ எப்படிலாம் ஏமாத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சா தெரியுமா, அதுக்குண்டான காரணத்தெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா நீயே இதை ஒத்துக்குவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் பெரிய சதி திட்டம் போட்டுதான் நம்ம கல்யாணத்தையே நிறுத்தினா, அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் நின்னதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை கை நீட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பொண்ணியுமே வந்து கொஞ்சமா இங்க பிரீத்தியோட அறியாமையை புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவ நம்மளை பத்தி தெரியாம தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க பிரீத்தியுமே எதை பத்தியுமே கவலைப்படாம பொண்ணியை ஒரு பலாரும் ஒரு ஆரம் ஒன்று அரைஞ்சு அவங்க கையை பிடிச்சி அவங்களை நான் வெளியில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆபீஸை விட்டு வெளியில் அனுப்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி வந்து பொண்ணி அவங்க அரைஞ்சதை பார்த்த உடனே சக்திக்கு பயங்கரமா கோபம் வருது. அவருமே எதை பத்தியும் யோசிக்காம இந்த பக்கம் பிரீத்தியை பலாரும் ஒரு ஆரம் அரைஞ்சு இனிமேல் என் ஃபேக்டரியில கிடையவே கிடையாது, என் மனைவி அறையறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே பிடிச்சி அங்கிருந்து கையை பிடிச்சி எழுத்து வேக வேகமா வெளியில் எடுத்துட்டு போயிட்டு இனிமேல் இந்த ஃபேக்டரியில் இருக்கக்கூடாது முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே வெளியில தடுறாங்க. அப்ப பிரீத்தியுமே இருந்துகிட்டு இங்க பாரு சக்தி அந்த பொண்ணியை நம்பாத, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா, சொல்லப்போனா அந்த துரோகத்தெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா நீ இப்பவே பொண்ணி ஒதுக்கிடுவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் பொண்ணியை பத்தி எனக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பிரீத்தி இருந்துகிட்டு நீ என்ன ஆபீஸை விட்டு வேணா வெளியில அமைச்சிடலாம், ஆனா கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், கண்டிப்பா நீ எனக்கு வேணும், அதுக்காக எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையை எடுத்து இந்த பொண்ணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வேகமா இந்த பக்கம் ஜெயாவோட வீட்டை பார்த்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சக்தியுமே இருந்துகிட்டு இதுக்காக பிரீத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கா, சொல்லப்போனா என் மேல இன்னும் விருப்பப்பட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா,
அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் பொண்ணையுமே இருந்துக்கிட்டு எப்பவும் போல பிரீத்தி மேலே லைட்டாக கொஞ்சம் பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கள் சுந்தருக்கு பயங்கரமான லீடு ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ பிரீத்தியை விசாரிச்சோன்னா பொண்ணி பண்ண சதியை பற்றி நமக்கு தெரிய வரும். அப்போ கண்டிப்பாக பொண்ணியை வெளியில் அனுப்பிச்சிடலாம். அதே காரணத்தை வச்சு இந்த பிரீத்தியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம். சும்மா ஒரே கல்ல ரெண்டு மாங்கவா நம்மளோட மொத்த பிளானும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இவங்க ரெண்டு பேரை வச்சு கரெக்டாக ஒரு பிளானை போட ரெடி ஆகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இந்த மூணு பேரில் யார் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இனி வரப்போகிற எபிசோட தான் பார்க்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த உண்மை தெரிஞ்சதுனால கண்டிப்பாக சக்தியுமே வந்து தன்னோட வீட்டை விட்டு பிரீத்தி அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். அதனால என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போகிற எபிசோட கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், சீ யூ இன்னொரு வேறலான வீடியோவில் மீட் பண்ணலாம்.